வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 1/10/2022 சுபக்கிரத வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ரகுகாலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:02, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை, திதி இன்று இரவு 8:55 வரை ஷஷ்டி, பின்பு சப்தமி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:59 வரை ஹனுஷம், பின்பு கேட்டை யோகம், இன்று அதிகாலை 5:27 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:01 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம், கிருத்திகை. மேஷராசி நேயர்களே, பணப்பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது பொறுமையுடன் செயல்படவும். மனதில் புதுவிதமான அனுபவங்களும் குழப்பங்களும் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது. உடன் பிறந்தவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி, பொறுமையுடன் செயல்படவும். பரணி, குழப்பங்கள் உண்டாகும். கிருத்திகை, பொறுமையுடன் செயல்படவும். ரிஷபராசி நேயர்களே, மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். அலைச்சல்கள் கூடும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் விலகும். எதிலும் நிதானமாக செயல்படவும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை, மகிழ்ச்சியான நாள். ரோஹிணியின் ஆர்வம் ஏற்படும். மிருக சுரேஷம் நெருக்கம் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிருஷம் ஆதரவுகள் கிடைக்கும். திருவாதிரை ஒத்துழைப்புகள் கூடும். புனர்பூசம் நிம்மதியான நாள். கடகராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். தடைப்பட்டிருந்த பொருள் வரவுகள் கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள். பூசம் சிந்தனைகள் கூடும். ஆயில்யம் ஆர்வம் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். அலைச்சல்கள் கூடும். சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். இடம் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும். தாயாரின் தேகநல நிலக்கரை செலுத்துவது நல்லது. பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் நினைத்தது நிறைவேறும். பூரம் நிதானமாக செயல்படவும். உத்திரம் வளமான நாள். கன்னிராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளின் மூலம் முன்னேற்றங்கள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் மகிழ்ச்சியான நாள். ஹஸ்தம் சிந்தனைகள் கூடும். சித்திரை ஆர்வம் ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கைகூடும். கணினி தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். ஆதாயங்கள் உருவாகும். மற்றவர்களின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சுவாதி அலைச்சல்கள் உண்டாகும். விசாகம் நட்புகள் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே,
பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது யோசித்து செயல்படவும். எடுக்கின்ற முயற்சிகளில் மாற்றமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் இருந்து வந்த திக்க நிலை நீங்கும். புதுவிதமான முயற்சிகளுக்கு முன்னேற்றங்களும் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் கைகூடும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் யோசித்து செயல்படவும். ஹனுஷம் தேக்க நிலை நீங்கும். கேட்டை சிந்தனைகள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மேலதிகாரிகளின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகமாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். பணியில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூராடம் ஆர்வம் ஏற்படும். உத்திராடம் பொறுமையுடன் செயல்படவும். மகர ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். கணினி தொடர்பான துறைகளில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் ஒத்துழைப்பான நாள். திருவோணம் நெருக்கம் ஏற்படும். அபிட்டம் வருமானம் கூடும். கும்பராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். திகநலன் தொடர்பான சிக்கல்கள் விலகும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் வெற்றிகள் கிடைக்கும். சதயம் முன்னேற்றமான நாள். பொருட்டாதி ஆதரவுகள் கிடைக்கும். மீன ராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அனுகூலமான நிலை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வீட்டில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். ஒற்றுமைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெருன் நிறம். பூரட்டாதி நிம்மதியான நாள். உத்திரட்டாதி ஆதாயங்கள் கிடைக்கும். ரேவதி ஒற்றுமைகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிரவுன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.